ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துலேருந்து அண்ட பாணி நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா அதாவது தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு வரையறை அப்படிங்கிறத நமக்கு கிடையாது அதாவது ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு இப்போ என்ன உலோகத்தில் உண்டான விளக்கு பற்ற வைக்கணும் எத்தனை முகம் கொண்ட விளக்கு பற்ற வைக்கணும் அதுவும் எப்போ பற்ற வைக்கணும் எப்போ பண்ணக்கூடாது என்ன பூ வைக்கணும் எந்த செடியிலிருந்து தான் பொறிக்கணும் என்ன மாதிரி படையல் போடணும் அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லையே கிடையாது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு இது எல்லாமே பொய் இதெல்லாமே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டிற்கு உண்டான அந்த உருவங்களும் உருவ அமைப்புகளும் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய தன்மை புரியாமல் அதனுடைய அர்த்தம் புரியாமல் நம்ம பாட்டுக்கு என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே உண்டான தெளிவு தான் இன்னைக்கு உண்டான வீடியோ யோகா வாசிஷ்டத்தினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது பாகத்தை பார்க்க போகிறோம் ரைட் வசிஷ்டர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த பரம தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான அந்த பரம தத்துவத்தை பரமசிவனார்கிட்டையே வந்து நான் கேள்வியாக கேட்கும் பொழுது அவர் எனக்கு கொடுத்த விளக்கங்களை தான் நான் வந்து ராமா இன்றைக்கி உனக்கு சொல்கிறேன் நீ கவனமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் கைலாச பருவதம் ஸோ அந்த இடத்துல கங்கை நதி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நான் வந்து ஒரு குடியில் அமைச்சு நான் வந்து நீண்ட நெடிய காலம் வந்து அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கேன் அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் என்னுடைய வேலை என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால் சாஸ்திர ஆராய்ச்சி செய்வதும் தவ நெறிகளில் எந்த விதமான ஒரு களங்கமும் இல்லாமல் அதை கடைபிடிப்பதுமே வந்து என்னுடைய வழக்கமாக இருந்துட்டு இருந்தது அப்போ அதில் இருக்கு அது தொடர்ந்து செய்யும்பொழுது எனக்கு அந்த சமாதி நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது அந்த சமாதியில் நெடிய காலம் அப்படி இருந்து திடீர்னு ஒரு நாள் அப்படி கண்வழிச்சு பார்க்கும்பொழுது என்னுடைய பரணசாலை பரணசாலைனா அந்த குடில் ரிஷிகள் முனிவர்கள் அந்த குடில் அமைச்சிருப்பாங்க இல்லைங்களா ஆசிரமம் ஸோ அந்த குடில் பக்கம் நான் இருக்கேன் அந்த கண்ணை வீழிச்சு பார்க்கும்பொழுது அது வெறும் காடு கம்ப்ளீட்டாக கும் இருட்டாக இருக்குது தூரத்தில் பார்க்கும்பொழுது ஒரு சிறு வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது அது மேலே நான் உன்னிப்பாக அப்படியே கவனம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த வெளிச்சம் பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே நெருங்கி வந்துக்கிட்டே இருந்தது நல்லா நெருங்கி வரும்பொழுது நான் உத்து பார்க்கும்பொழுது யாருன்னா வேற யாரும் இல்லை பரமசிவனாரும் பார்வதி தேவியும் நந்தி வாகனத்தில் ஏறி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சியை தான் நான் பார்க்குறேன் பார்த்தோன்னா அவர்களை வந்து வரவேற்று உபசரித்து அவர்களை அடிபணிந்து வணங்கி நிற்கும் பொழுது ஈசனார் வந்து என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மகனே மனசாந்தி அடைந்ததா உமக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அவர்கிட்ட ஒரு என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் தேவர் கிருபையால் எனக்கு இந்த மனசாந்தி அப்படிங்கிறது பூரணமாக கிடச்சிது இருந்தாலும் ஒரு சிறு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த தேவபூசை செய்வது அப்படிங்கிறதுனால உண்டான பயன் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டேன் அந்த கேள்விக்கு ஈசனார் எனக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல தேவன் தலைவன் அர்த்தம் அப்போ இந்த தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளை இன்றைக்கி பூலோகவாசிகள் உபயோகிக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் அப்படிங்கிறது கிடையாது அதாவது ஈசனாகட்டும் விஷ்ணுவாகட்டும் பிரம்மாவாகட்டும் இல்லை மூன்று தேவிகளாகட்டும் தேவர்களாகட்டும் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் நானாகட்டும் ஆகட்டும் நீ ஆகட்டும் இது எதுவுமே கிடையாது இது யாருமே அந்த தேவன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி வழிபடுவதற்குண்டான அந்த சொல்லிற்கு உண்டான இலக்கணமோ தகுதியோ உடையவர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போது இது உண்மையாலுமே யார் அந்த தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்மையாலுமே தகுதி உடையவன் யார் அப்படின்னு கேட்டா பிரம்மமே தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஏதுமற்ற தன்மை கொண்ட அந்த எல்லை இல்லாது நீண்டு நெடி இருக்கக்கூடிய அவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மமே அந்த தேவன் அந்த தெய்வன் அப்படின்னு தெய்வம் அப்படின்னு சொல்லுவதற்குண்டான தகுதி உடையது அதை பூஜிக்கிறதுக்கு தான் இந்த பூக்கள் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த பூஜிக்கக்கூடியதற்குண்டான பூக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் மூன்று வகையான பூக்களில் இந்த தெய்வத்தை பூஜை செய்யணும் முதல் வகையான பூ ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அந்த ஈடுபாடும் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது யுக்தி அந்த முயற்சியும் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அந்த பூ மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் சம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஆன்மா ஆன்மாதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சம பார்வை அப்படிங்கிறது இந்த மூன்று வகையான பூக்களையே வைத்து அந்த பிரம்மமாகி அந்த தெய்வத்தை பூஜிக்க வேண்டும் அதை தவிர்த்து செய்யக்கூடிய மித்த எல்லா காரியங்களுமே தவறான ஒரு பாதைகளில் போகக்கூடியது தவறான ஒரு விஷயம் அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறார் இதெல்லாம் அஞ்ஞானிகள் செய்யக்கூடிய விஷயம்தான் அப்போ இருந்தாலும் இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் இந்த ஞான பாதையில் வசிஷ்டரான வசிஷ்டராணன்னி ஞானம் அடைந்ததனால் இதெல்லாம் சொல்கிறேன் உனக்கு புரிஞ்சிக்க முடியும் அதை புரிஞ்சுக்க முடியாத இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிக்காத ஆட்களுக்காக அவர்களுக்கும் அந்த மன அமைதி ஒரு மன ஒருநிலைப்பாடு அப்படிங்கிறது அவர்களுக்கு வரணும் இல்லை அதற்காக கொடுக்கப்பட்ட இந்த வழிபரட்டு முறைகள் தான் இதே தவிர இதை தொடர்ந்து பின்பற்றுவதனால நமக்கு முக்தியோ மோட்சமோ ஒரு காலம் சித்திக்காது ஸோ அதையெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையாலுமே இந்த தெய்வம்னா என்ன அதை பூஜிக்கக்கூடிய முறை என்னன்னு சொல்லக்கூடியதை உணர்ந்து அதன்படி பின்பற்றும் பொழுது தான் இந்த மோட்ச வழி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதாவது காலத்திற்கும் தேசத்திற்கும் எந்த விதமான கட்டுப்பாட்டிற்கும் இல்லாத எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கும் உட்படாத அந்த பிரம்மமாகியதை ஒரு வஸ்துவே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பொருளே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பொருள் கொண்டு உன்னால் எப்படி பூஜிக்க முடியும் எதற்குமே சம்மந்தம் இல்லாத ஆனால் எல்லாமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்றை கொண்டு நீ எப்படி பூஜிக்க முடியும் அப்போது அந்த பூஜைங்கிறது என்ன ஏதுமற்ற தன்மையை உணர்வதற்கு நீயும் அதே ஏதுமற்ற தன்மையாக ஆக வேண்டும் இதற்குண்டான வழி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இரண்டு வகையான பூசை முறைகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா ஒன்று அந்தரங்க பூசை இன்னொன்று வெளி உலக பூசை அப்படிங்கிறார் இந்த வெளி உலக பூசை அப்படின்னு சொன்னால் என்ன நீ சொல்ற இல்லையா அந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த தெய்வங்களாகட்டும் தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும் மனிதர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் பறவைகளாகட்டும் எந்த வகையான உயிர்களாகட்டும் அனைத்துமே ஆன்மாதான் நானும் ஆன்மாதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமநோக்கில் வந்து நீ இருக்கக்கூடியதே வெளி உலக பூசை அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கும் பிற உயிர்கள் எதுனாலும் சரி அது எதற்குமே வித்தியாசம் இல்லை நான் எப்படி ஆன்மாவோ அதே போல் அத்தனையும் ஆன்மாதான் இந்த வெறும் உடலால் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு உருவம் அமைப்பு மற்றும் எதற்குமே வந்து அது அது வித்தியாசப்படுறது கிடையாது அந்த உருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை என்னன்னு பார்க்கும் பொழுது எனக்கும் ஆன்மாதான் அதுக்கும் ஆன்மாதான் அப்போ அந்த சமநோக்கு அப்படிங்கிறத கொண்டு பூசை செய்வதே வெளி உலக பூசை அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது அந்தரங்க பூசை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன உன்னுடைய உணர்வுகள் எதனால் இந்த உணர்வுகள் எழுது இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் என்ன இந்த பந்தம் அப்படிங்கிறது எதனால் நடக்குது எனக்கு அந்த இந்திரியங்கள்னால் ஏற்படக்கூடிய அந்த செயல்களும் செயல்களால் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகளும் எதனால் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உணர்ந்து அது எல்லாத்திற்குமே காரணம் நான் தான் அப்படிங்கிறதையும் உணர்ந்து இதுபோல தான் எல்லாருக்கும் இருக்குங்கிறதையும் உணர்ந்து அப்போ இது எல்லாத்தையும் உணர்ந்து இதனால் பயன் இல்லை இது ஒரு காலத்தில் அழியக்கூடியது தான் அப்போ அழியாத அந்த பிரம்மத்தை நாடி நிற்பதே சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வரவாரு இதுவே அந்தரங்க பூசை அப்படின்னு சொல்லக்கூடியது இது ரெண்டுக்குமே சோர்ஸ் என்ன தெரியுங்களா ஏன் வந்து இந்த இது இந்த உணர்வுகள் ஏன் வெளியே எழுது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தன்னை அல்லாது இன்னொன்றாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை எதனால் எழுது அப்படின்னு கேட்டால் மனதினுடைய வேறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தான் மனசு என்ன சொல்லுது அது நீ ஒருத்தன் அது ஒன்று ஸோ அது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருக்கேன் அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தூக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேறுபாடான தன்மைகள் இந்த மனதுனால் எழுந்து வெளியே வருது இந்த மனமானது இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளி விஷயத்திற்கு போகும் பொழுது அதை தடுத்து அதை முழுக்க உனக்குள்ளே நிறுத்தி என்ன மற்ற தன்மையில் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது நீங்கி சமபார்வை அப்படிங்கிறது உனக்கு ஓங்கும் இதனாலேயே உனக்கு ஞானம் அப்படிங்கிறது சித்திக்கும் அந்த பிரம்மத்தை உணர்ந்து அந்த பிரம்மமாகவே நீ ஆகி நிற்பாய் இதுவே இந்த இரண்டு வகையான பூசை முறைகள் அப்படிங்கிறார் அப்போது தெய்வம்னா உண்மைன்னு என்னன்னு சொல்லிட்டார் அந்த மலர் தெய்வத்தை பூசிக்கிறதுக்கு உண்டான மலர்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டார் இந்த இரண்டு வகையான அந்த மலர்களை கொண்டு அந்த பூசை செய்யக்கூடிய இரண்டு வகையான பூசைகளையும் சொல்லிட்டார் இப்போ நல்லாவே நம்ம புரிஞ்சிருக்கோம் முக்தி அடைவதற்கோ மோட்சம் அடைவதற்கோ என்ன செஞ்சால் தான் நமக்கு இந்த முக்தியோ மோட்சமோ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் வசிஷ்டர் இருந்தாலும் ஒரு வார்த்தையை கேட்குறாரு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சித் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்து தான் ஆன்மா சரிங்களா இந்த சித் அப்படின்னு சொல்லக்கூடியதான் எல்லாமே அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சித்துனுடைய அழிவு அதாவது இந்த சித்தனுடைய மாறுதல் அப்படிங்கிறதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜகத் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பார்வை அதாவது இரட்டை தன்மை அப்படிங்கிற நமக்கு வருது பார்த்தீங்களா ஸோ இந்த சித்து அப்படிங்கிறது மாறுபடும் பொழுது இந்த உலகம் அப்படிங்கிறது பிறக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போது இதை சொல்லும் பொழுது அந்த சீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் வருதில்ல அது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது ஈசனார் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்னென்னா இந்த சித்து அப்படின்னு சொல்லக்கூடியது உருவமற்ற தன்மையற்ற ஒரு நிலையில் இருக்குது அதில் சிறு மாறுபாடு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படுது அது ஏற்பட்டு இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று எடு எடுக்கும் பொழுது இந்த பஞ்சபூதத்தினுடைய கலப்புனால இந்த உடல் அப்படிங்கிறது எடுத்துக்குது அப்படி வரும்பொழுது இந்த சித்தனுடைய தன்மை மாறுபட்டு வருதுபாரு அதற்கு சுட்டி காட்டுவதற்குண்டான ஒரு வார்த்தை இல்லை சொல் இதனால் அதனுடைய தன்மை அப்படிங்கிறத அந்த சீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது சீவன்னா அது ஆப்பவும் அது ஆத்மா தான் அது சித்து தான் அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை ஆனால் என்ன எல்லாமே நான் தான் நான் தான் எல்லாமேனு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அதுக்கு மறந்து போச்சு அது மறந்து போய் இந்த கலங்கம் உள்ள இந்த அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாறுபாடு அடையும் பொழுது அதற்கு சீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது வருது இது எப்படி அப்படின்னு சொன்னால் தூக்கமும் விழிப்பு நிலையும் ஒன்று தான் எப்படி ஒன்று அப்படின்னு பொழுது தூக்கத்தில் இருக்கும்போது அது நிஜம் விழிப்பு நிலையில் இருக்கும்போது அது நிஜம் இ ஒரு ஒரு நிலைப்பாடு பொழுது அந்த நிலைப்பாடு நிஜம் அதற்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு பொய் இது இது சரிதானே தூங்கும்பொழுது உங்களுக்கு அது சரி விழிப்படையும் பொழுது தூ அந்த கனவு அப்படிங்கிறது பொய்யாக மாறிடும் அந்த விழிப்பு நிலை உண்மையாக மாறிடும் தூங்கும் போது அதனுடைய வயசு வயசாக தான் தூங்கும் பொழுதுக்கு வரக்கூடிய கனவுகள் உண்மை விழுப்பு நிலை அப்படிங்கிறது பொய் இதே தான் சித்து தான் இந்த சீவனாக உயிர் உரு மாறிடுச்சு அதனுடைய நிலை மாறிப்போச்சு அப்போ திருப்பி இந்த இடத்துக்கு போகும்பொழுது இது சத்தியம் இது பொய்யாக மாறிடும் இவ்வளோ தான் இது ரெண்டுமே ஒன்று தான் ஜஸ்ட் அந்த நிலை வந்து மாறிப்போச்சு அப்படி பார்க்கும்பொழுது இதே நிலைப்பாடு தான் எல்லா பிறப்புகளுக்குமே அந்த சித்தானை சொல்லக்கூடிய அந்த தன்மை மாறினதுனால தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுது அப்படி எல்லா பிறப்புகளுமே ஒன்று தான் அப்போ எல்லாமே சித்து தான் அப்போது நீயும் அப்படி தான் இருக்கு இன்னொரு உயிரும் அப்படி தான் இருக்குது அப்போ நீ உனக்கும் அந்த உயிருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எதுவுமே இல்லை அப்போ எல்லாமே ஆன்மதான இதை புரிஞ்சுக்கிறது என்ன இருக்குது எல்லாமே சம பாரு உனக்கும் அதுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை உனக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு பார்க்குறதுல என்னவா இருக்க போகுது இவ்வளோதான் இதுதான் ஞானம் அப்போ இதை பிடிச்சிக்கிட்டு எல்லாமே ஆத்மாதான் அதாவது நான் கேட்க பார்க்க உணர ருசிக்க நுகர எல்லாமே எல்லாமே எல்லா உணர்வுகளுமே ஆன்மாதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அதுவே பிரம்ம நிலை அப்படி உணர்ந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னு தான் மோட்சம் அப்படிங்கிறது உனக்கு எளிமையாக சித்திக்கும் இதற்கு உண்டான ஒரே வழி என்ன மேல் சொன்ன பூசை முறைகளை சரிவர கடைபிடித்து நீ உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவதே அப்படிங்கிறார் இதுதான் ஈசனார் வந்து வசிஷ்டருக்கு சொன்ன உபதேசம் அப்போ இதை ராமர்கிட்ட சொல்லும்பொழுது ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார் இந்த கேள்வி கேட்கறது சரியான ஒரு கேள்வி என்ன கேள்வினா எல்லாமே சித்து அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த நிலைப்பாட்டு விட்டு ஏன் அது மாறுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு கரெக்டான ஒரு கேள்வி இல்லையா எல்லாமே தன்னை உணர்ந்த நிலை எல்லாமே நான் தான் நான் தான் எல்லாமே எல்லாமே நான் தான் சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் சித்துன்னு சொல்கிறோம் அப்படி எல்லாமே தெரிஞ்சது ஏன் அந்த நிலைப்பாடு மாறுச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் என்ன சொல்கிறன்னா இந்த சித் அப்படின்னு சொல்லுவதற்கு இரண்டு விதமான ரூபம் உண்டு என்ன ரூபம் அப்படின்னு சொன்னால் நிஷ்பந்த ரூபம் ஸ்பந்த ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வகையான ரூபம் அந்த ஸ்பந்த ரூபம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒரு பிடிப்பு ஒரு பந்தம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுதில்லை நான் இருக்கேன் அது இருக்குது அது அசைவற்ற பொருள் ஆகட்டும் அசை உள்ள பொருளாகட்டும் அதாவது உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் இது ரெண்டு மேலேயும் ஒரு பந்தம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது பார்த்திங்களா இந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்பந்த ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் நம்ம எல்லா வகையான உணர்வுகளும் இதற்கு ஏற்படுது நமக்கு வெறுப்பு இருக்குது மகிழ்ச்சி இருக்குது சுகம் துக்கம் இந்த மாதிரி எல்லா விதமான உணர்வுகளும் இந்த ஸ்பந்த ரூபத்தினால் ஏற்படுது வேறு ஒன்றும் இல்லைங்க கிடைச்சா சந்தோஷமாக இருக்குது கிடைக்கலனே இல்லைன்னு சொல்கிற மாதிரிங்க அந்த ஒரு நிலையை தான் அவர் சொல்கிறார் இதற்கு பேர் ரூபம் இதே உணர்வை அந்த நிஷ்பந்த ரூபத்துலையும் உன்னால் உணர முடியும் அதாவது ஏதுமற்ற தன்மையில் நீ இருக்க வர இந்த உருவத்துக்கு உருவமெல்லாம் மறந்து போய் எல்லாமே ஆன்மாதான் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கு இல்லை அதுவும் உன்னால் உணர முடியும் ஏன் முடியலன்னு சொன்னால் நீ எப்படிப்பட்ட ஒரு மனோ நிலைக்கு வந்துட்ட எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் எப்படிப்பட்ட ஒரு மனோ நிலைக்கு வந்துட்ட அது இருந்தால் தான் என்னால் நாங்கிறது ஒரு தனி இந்த உருவத்துக்கு நீ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ட நீ வந்து இந்த உருவம் நீ கிடையாது இது வெறும் ஒரு சட்டம் இதை கழட்டி போட்டுட்டு போயிடுவோம் இது இது கிடையாது உண்மையாலுமே நம்மங்கிறது யாருன்னா இந்த தான் நம்மங்கிறது உனக்கு தெரியல மறந்து போச்சு அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறிப்போச்சு அப்போ இந்த நிலைப்பாடுங்கிறது மாறின ஒரு காரணத்தினால உன்னோடைய மனம் எதுக்கு ஃபிக்ஸேட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த உடல் தான் எல்லாமே நான்கிறது இங்கே இருக்கேன் என்னை தவிர்த்து மித்தது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டேன் இது அடி அப்படியே மாற மாற அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய ஜீவனாகுது அது அகங்காரமாகுது புத்தியாகுது ஆகுது மனம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதனுடைய நிலைப்பாடு கீழே போய்கிட்டே இருக்குது இதை நீ புரிஞ்சிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது நானும் அதுவும் சொல்லக்கூடிய தன்மை மாறி நான் தான் அது அதுதான் நான்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு வரும்பொழுது இந்த ஸ்பந்த ரூபம் அப்படிங்கிறது பழைய பாடி அப்படியே மாறி நிஷ்பந்த ரூபமாக மாறிடும் உருவத்திற்கு அதற்கு மேலே முக்கியத்துவம் கிடையாது எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிடுவேன் அப்படி பார்க்கும் பொழுது சித்துன்னு சொல்லக்கூடியதான் ஸ்பந்த ரூபமும் சித்துன்னு சொல்லக்கூடியதான் தான் நிஸ்பந்த ரூபமும் அப்போ இது ரெண்டுமே ஒன்று தான் இதுலேயுமே எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்படி பார்த்தம்னா எல்லாமே ஆன்மாதான் எல்லாமே சித்து தான் இந்த ஸ்பந்தம் நிஷ்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை எல்லாம் நீக்கி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே சித்து தான் இப்படி எல்லாமே சித்தாக இருக்கும் பொழுது அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் பொழுது அது எப்போ மாறிச்சு எதனால மாறிச்சுன்னு நம்மளால உண்மையாலுமே அதற்கு உண்டான விளக்கத்தை தரவே முடியாது காரணம் என்னென்னா அது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஏன் மாறிச்சுன்னு தெரியல இருந்தாலும் இந்த சித்துன சொல்லக்கூடியதற்கும் இந்த உடலுக்கும் ஏதாவது ஒரு பந்தம் இருக்கணும்ல அதனால தானே இந்த பஞ்சபூதத்தினால இந்த உடல் அப்படிங்கிறது எடுத்தோம் அது எதோ ஒரு பந்தம் இருக்கணும்ல அந்த பந்தம் என்னன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கார் இருக்கார் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவ் வந்துருக்கும் நம்புகிறேன் நாளை வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிறைந்திருங்கள் நான் உங்களுக்கு இருந்த பண்ணி நன்றி